வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல வந்து நான் உங்களுக்கு மலேசியாவில் முதல்ல கட்டப்பட்ட இந்து கோயிலை காமிச்சேன்ல, அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமிய கோயில மசூதியை காமிக்கத சொல்லியிருந்தேன்ல. இன்னைக்கு நான் அந்த மசூதியில தான் இருக்கேன் நண்பர்களே. இதுதான் மலேசியாவில் முதல்ல கட்டப்பட்ட இஸ்லாமிய கோயில் மசூதி. 17ஆம் நூற்றாண்டிலே வந்து இந்த மசூதியை கட்டியிருக்காங்க நண்பர்களே. இன்னைக்கு ஏன் நான் இந்த காஸ்டியூமில் இருக்கேன்னா, மசூதியில் உள்ளவங்க கேட்டுக்கிட்டதன்படி என்னோடய முடியை வந்து நான் கவர் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்க தொழுகிற இடம் வரைக்கும் நான் போயிட்டு வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அவங்க கேட்டுக்கிட்டதன்படி என்னோடய துப்பட்டால் நான் வந்து என்னுடைய முடியை வந்து கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த மசூதி. 17ஆம் நூற்றாண்டில் முதல்ல மலேசியாவில் கட்டப்பட்ட இஸ்லாமிய கோயில் மசூதி. நண்பர்களே, இந்த மசூதியின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ஜித் கம்பூங் கிளிங், கம்பூங் கிளிங் மோஸ்க் அப்படின்னு இந்த மஸ்ஜித் வந்து அழைக்கப்படுது. நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் இந்த 20ஆம் நூற்றாண்டில் மலேசியாவில் இந்த மாதிரி ஒரு கலை நுணக்கம் கொண்ட மசூதியை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். இப்போ வந்து ரொம்ப மோடனான மசூதிகள் தான் வந்து மலேசியாவில் கட்டப்படுது. இது வந்து இஸ்லாமிய பாரம்பரிய கலை நுணுக்கத்தை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மசூதி. நான் உள்ள வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ கலை நுணுக்கத்தோட இந்த மசூதியை கட்டியிருக்காங்க அப்படின்னு. அந்த காலகட்டத்திலே 17ஆம் நூற்றாண்டிலேயே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப வியர்க்க வைக்கக்கூடிய வகையில் வந்து ரொம்ப கலை நுணுக்கத்தோட ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்கள் நண்பர்களே, இது வந்து அவர்கள் அமர்ந்து தொழுகும் இடம். நண்பர்களே, இது மசூதியின் இடது பக்கமாக இருக்கிற இன்னொரு நுழைவாயில், மசூதியின் இன்னொரு நுழைவாயில். அது வந்து அவங்க அமர்ந்து தொழுகும் இடம். பாருங்கள் நண்பர்களே, இதுதான் வந்து மசூதியின் உள்புறம். பார்த்தா சுமார் 200 இல்லைன்னா 300 பேர் வந்து தாராளமாக இந்த இடத்துல வந்து அமர்ந்து தொழுகை செய்யலாம். இது வந்து அவர்கள் தொழுகும் இடம், உள்புறம். நண்பர்களே, இஸ்லாமிய மசூதியை பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நண்பர்களே. இதுக்கடுத்து ரெண்டு சுவாரஸ்யமான இடம் இந்த மசூதியில் இருக்குது. வாங்க அதையும் இப்போ பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே, இதுதான் நான் சொன்ன அந்த இடம். இது வந்து நான் கேள்விப்பட்ட வரலாறின்படி இந்த இடத்துல வந்து ஒரு ஊற்று நீர் இருந்ததாக வந்து நம்பப்படுது. ஊற்று நீர் இருந்த இடத்துல அவங்க மசூதியை கட்டினாங்களா, இல்லை மசூதியை கட்டினதுக்கப்புறம் இந்த ஊற்று நீர் வந்துச்சா அப்படின்னு தெரில. இன்ன வரைக்கும் அதை வந்து நல்லபடியாக பராமரித்து பாதுகாத்துட்டு வராங்க. நண்பர்களே, இந்த நீரில் கை கால்களை கழுவுனா, முகம் காது இதை கழுவுனா, அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு முடியாமல் இருந்தால், ஏதாச்சும் நோய் நொடி அவங்க உடம்புல இருந்தால், ஏதாவது தீய சக்தி ஏதாச்சும் இருந்தால் அது நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு நம்பப்படுது. மசூதியின் இடது புறத்தில் பார்த்திங்கன்னா இடுகாடு அப்படி இருக்குது. அதாவது இது வந்து மசூதி உள்ளுக்கே இருக்குது நண்பர்களே. இதுதான் நண்பர்களே இந்த மலேசியாவில் முதல்ல கட்டப்பட்ட இஸ்லாமிய கோயில் மசூதி. எனக்கு தெரிஞ்ச வரலாறு நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்னா, வேறு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் இந்த மசூதியை பற்றி என்கிட்ட கேட்கணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே, இது போன்று மலேசியாவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான மசூதிகள், நிறைய சுவாரஸ்யமான சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் காட்டுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள் நண்பர்களே.